ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்கான வந்து ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்டேட்டுங்கிறத நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா என்னன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க, அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பேஜ் வச்சுருக்காங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுவாங்க? ஸோ வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது அதில் என்ன வேணா இருக்கலாம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் வீடியோவாக இருக்கலாம், இல்லை எஜுகேஷன் வீடியோவாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் அவங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ்டாக சேல் பண்ணுற வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் அதெல்லாம் வந்துட்டு வேறங்க. அதை நம்பி யாருமே வந்துட்டு எங்கேயுமே போய் ஃபினான்ஷியலாக எதையுமே இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டாக ஒரு வீடியோ அவங்க மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்பி நிறைய பேர் வந்துட்டு வாங்குவாங்க, கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஒரு மொபைல் ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஒருத்தவங்க வீடியோ போட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றத கேட்டு அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து அந்த மொபைல் ஃபோனை வாங்குவாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம் இதுதான். ஸோ இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் வருது இல்லையா? ஸோ அது எப்படி, அது ஃப்ரீயான்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் ஒரு நல்ல பாப்புலரான ஒரு சேனல் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது நிறையா இது வந்து நம்ம ஒரு மொபைல் ஆக்சசரிஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு ட்ரெஸ் அண்ட் கிளாத்திங் அந்த மாதிரி ஒரு கார்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக கூட வந்துட்டு அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஈவன் ஃபுட் எல்லாமே கூட வந்துட்டு ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் கூட சொல்லலாம். எதனாலனா, ஓகே இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போகிறேன், சாப்பிட்றேன், சப்போஸ் அவன் அந்த கடையிலேருந்து என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க, வாங்க எங்கள் கடையில் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் ரிவ்யூ போடுங்க அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, ஓகே நான் போகிறேன், சாப்பிட்றேன், அவங்க வந்து எனக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, கரெக்டுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க உண்மையாக சொல்லுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உண்மையாக சொல்கிற சேனல்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு அங்கே என்ன ரியலாக டேஸ்ட் எப்படி இருக்குது, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத ரியலாக சொல்கிற சேனல்ஸும் இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு ஓகே அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால அந்த ரியாலிட்டி என்னங்கிறத சொல்லாமல் அந்த பேமெண்ட் வாங்கினதுக்காக விஷயத்தை சொல்கிற சேனல்ஸுமே இருக்குது, சரிங்களா? ஸோ மக்களுக்கு இது எப்படி போய் சேரும்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காசு வாங்கியிருக்காங்களா வாங்கலையா அது எதுவுமே தெரியாது. மக்களை பொறுத்த வரைக்கும் வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க, வீடியோவில் என்ன இருக்குது அதை நான் பார்க்குறேன். ஸோ இது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஜென்ரலாக தெரியும், கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஆர்டர் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ ஒரு ப்ராடக்ட் பேஸ்டோ இல்லை வந்துட்டு நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோமோ அதை ரிவ்யூ போடுறோமோ நம்ம என்ன வந்து நம்ம பண்ணினாலுமே அதில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டை தவிர, நீங்கள் ஒரு விளாக் எடுக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே வச்சு விளாக் எடுக்கிறீங்கன்னா அது தேவையில்லை. மற்றபடி வெளியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, ரிவ்யூ போடுறீங்க, அதை பார்த்து நிறைய மக்கள் வந்து சாப்பிட்றாங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வீட்டில் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணுறீங்க, அதை பார்த்து நிறைய பேர் வாங்குறாங்க. இல்லை யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, ஸோ அதை பற்றி நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே உங்கள் வீடியோவில் மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு சொந்த ஆதாயம் காணொலி அப்படிங்கிற ஒரு வேர்ட் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் வந்துட்டு ஒரு வீடியோ பார்க்கும்போது அங்கே வந்துட்டு இந்த வேர்ட் இருக்கணும். இதே வந்து நீங்கள் லைவில் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறீங்களா, உங்கள் வீடியோ ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்குமே இந்த வேர்டு அங்கே இருக்கணும், சொந்த ஆதாயத்திற்கான காணொலி. இது வந்து தமிழ் வேர்ட். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் உங்களுக்கு போடணும்னு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் அதை வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போஸ் நீங்கள் இதை வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி டேட் வந்துட்டு 21st of January. ஸோ இன்றைக்கி தான் இந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு மேலே எடுக்க போகிற வீடியோவில் நீங்கள் ஒரு சோசியல் இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விஷயத்தை நீங்கள் போடுங்க. இதை நீங்கள் போட தவறிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட ஃபைன் பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபைன் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக 10 lakh வரைக்குமே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சப்போஸ் 10 lakh உங்களுக்கு ஃபைன் இஷ்யூ பண்ணிக்கிட்டாங்க, ஆனாலும் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபைன் அமௌண்ட் 50 lakh வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எந்த வகையிலுமே ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டர் வந்து கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒரு யூடியூபர், நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் ஒரு சோசியல் இன்ஃப்ளூயன்சராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு வேர்டை வந்து உங்களோட வீடியோவில் சேர்த்திக்கோங்க. மக்களாகவே உங்களுக்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா தீர விசாரித்து அதை வாங்குங்க, சரிங்களா? ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கனெக்ட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் மீ வினோத் அண்ட் மை ஃபேமிலி. பை பை.